வணக்கம், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜ் கட்லெட் செய்ய போகிறோம். பொதுவாக நம்ம வெஜ் கட்லெட் பார்த்திங்கன்னா வெளியில் பேக்கரிஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம். வாங்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசான பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், ஒரு அஞ்சு பீன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். வேகும் போதே உப்பு போட்டுட்டேன், அதனால் கம்மியாக தான் நான் வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு நல்லா வேக வச்சு ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். இந்த இதையும் சேர்த்து இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மசாலா நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். திக்காக இருக்கக்கூடாது, அதை கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது சரியான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ், பிரெட் தூள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டி கட்லெட் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருண்டைகளாக உருட்டிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமைத்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதை வந்து லைட்டாக சைடில் இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துடும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட்லெட் செஞ்சுக்கலாம். நான் ரவுண்டில் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மிக்ஸ், அதில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக தாராளமாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். இன்னொரு இதுவும் பார்த்திங்கன்னா எடுத்து நான் அந்த மாதிரி டிப் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் உதிர்ந்துடும். அதுக்காக தான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் கம்மியாகவும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொன்னிறமாக நம்மளோட வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சாஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலபாகம் வழி நம் அன்பு தொடரட்டும்.